ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ டிகிரி ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானதை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது, இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது, அதனால் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இடைச்சி எல்லாருமே விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,000 ரூபாய் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ இல்லை நேரிலேயோ நீங்கள் கொண்டு போய் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அங்கே போய் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/8/2021 நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பம் இருக்க தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்பு. இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17/8/2021. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா, 25/8/2021 தபால் மூலியமாகவோ இல்லை நேரிலேயோ நீங்கள் போய் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசு வேலை வாய்ப்பு. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மஸ் லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், 3 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மஸ் டிப்ளமோ இல்லை டிகிரி வந்து ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கோம் விண்ணப்பிச்சிக்கலாம். மிச்சம் இருக்கிற ரெண்டுக்குமே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கோங்க இதுக்கு ரிலவன் ஃபீல்டில் படிச்சு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபாய்க்கான ஸ்டார்டிங் சேலரியை வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபீஸோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா, உங்கள் பயோடேட்டா, எஜுகேஷன் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப் அண்ட் டேட்டா பர்த் ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே மறக்காமல் ஒரு காப்பி செல்ஃப் அட்டஸ்டடோட எந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஜேஎன் ரோடு, திருவள்ளூர், 602001 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ இல்லை நேர்லேயோ போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 25/8/2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.